ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை தரிசனம் பண்ணுறோம், பல நாயன்மார்களை தரிசனம் பண்ணுறோம், பல ஆழ்வார்களை தரிசனம் பண்ணுறோம், பல ஆச்சாரியர்களை தரிசனம் பண்ணுறோம், பல பண்டரிபுரத்து மகான்களை தரிசனம் பண்ணுறோம், எண்ணற்ற மகான்கள். இந்த பாரத தேசம் என்பது ஆலயங்கள் மட்டுமல்ல, மகான்களின் அருளாசி கொட்டி கிடக்கின்ற பூமி இது. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலுமே, தமிழகமா ஆந்திராவா கர்நாடகாவா எங்கே போனாலுமே ஒரு மகானோட சந்நிதி இருக்கும். மகாராஷ்டிரா முழுக்க பார்த்தீங்கன்னா பண்டரிபுரத்து மகான்கள் கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலே இருக்காங்க. பண்டரிபுரத்து மகான்கள், இந்த மகான்கள் அந்த பண்டரிபுரநாதனை வணங்கி அங்கேயே சமாதியானவங்க. இங்கே நம்ம ஊரில் பார்த்தா நாயன்மார்கள் ஆழ்வார்கள் கொட்டி கிடக்கு. நம்ம தெரிஞ்சுக்கிறோமா, அவர்களை பற்றி படிக்கிறோமா, அவர்களை வணங்குகிறோமா, எப்பேற்பட்ட பேர் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம வணங்கலைன்னா இவர்களை அத்தனை பேரையும் நம்ம மிஸ் பண்ணுவோமே இல்லையா. ஒரு நல்ல ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேர் செருத்துணை நாயனார்னு பேர். இவர் வந்து கீழத்தஞ்சையில் பிறந்தவர். இவரும் தஞ்சை தான், கீழத்தஞ்சை. இவர் எப்படின்னா சிவனை தவிர ஒன்றுமே கிடையாது, சிவன் தான் இவருக்கு எல்லாமே. அந்த சிவ பரம்பொருள் என்ன பண்ணுவார், சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவார். அப்புறம் என்ன பண்ணுவார், அந்த கோவிலுக்கு வர சிவனடியார்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை பண்ணுவார். ஒரு வயசான சிவனடியாரா வராரா, அவரை பத்திரமா கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ண வச்சு, அவரை வெளியில் கூட்டிகிட்டு போய்ட்டு ஆகாரம்லாம் பண்ண வச்சு, அவர் எங்கே போகணுமோ அங்கே அனுப்பி வைப்பார். இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும், நம்மெல்லாம் பண்ண முடியாது. நம்மளாம் ஒரு கோவிலுக்கு போகணுமா, நம்ம வந்தமான் இருக்கோம், யாருக்கான உதவி செய்ய முடியுமா, யாருக்கான ஹெல்ப் பண்ண முடியுமா, நம்மெல்லாம் யோசிக்கிறது குறைச்சல். ஆனால் இவரோட முழு வேலையாக தான், யாருக்கான இதனை கைங்கறி பண்ணும் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த கோவிலில் திருப்பணி நடக்கிறத அங்கே போய் திருப்பணி வேலைகளை செய்வார். அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறத அங்கே போய் கும்பாபிஷேக பணிகளை கவனிப்பார். அங்கே உழவார பணி நடக்கிறத போய் உழவார பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். வேறு ஒன்றுமே கிடையாது, சிவ சிவ சிவாங்கிறத தவிர ஒன்றுமே கிடையாது இவருக்கு. இவருடைய முக்கியமான குறிக்கோள் என்ன தெரியுமா, சிவனுக்கு உண்டான பொருட்களை, சிவனுக்கு உண்டான பூஜை பொருட்களை நம்ம வந்து பழிக்கக்கூடாது, அதை அலட்சியமாக வைக்கக்கூடாது. ஒரு சுவாமி அபிஷேகத்திற்கு உண்டான பொருள்னால் அதற்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறவர் சும்மா ஏனோ தானோன்னு பண்ணலாமா, அப்படி ஜலத்தை எடுத்து ஊற்றுறது, பவ்யத்தோட மந்திரத்தை சொல்லி அந்த சொம்பை வச்சு இப்படி ஜலம் ஊற்றணும். நம்ம எப்படி வேணாலும் குளிக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் எப்படி வேணாலும் குளிப்பாட்டலாம், ஆனால் பகவானுக்கு பக்தி இருக்கணும். இந்த பூஜை பொருட்கள்லாம் கரெக்டாக இருக்கணும், அதெல்லாம் முறையாக வச்சுருக்கணும். அதை வந்து தாண்டி போகிறது அந்த மாதிரிலாம் பண்ண இவருக்கு பிடிக்காது. பூஜை பொருட்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். சுவாமிக்கு பூ கட்டுறோமா, அந்த பூவெல்லாம் கரெக்டாக மாலை அழகாக தொடுத்து கச்சிதமாக வைக்கணும். அந்த மாலைகளை ஏனோ தானோன்னு தொடுக்கக்கூடாது, மாலைகள் கச்சிதமாக தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த மாலைகளில் இருக்கிற புஷ்பத்தை அங்காங்கே இறையக்கூடாது. இந்த கட்டும்போது ரெண்டு பூ கீழே விழும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தொட்டுவார் இவர், கோபம் வந்துடும் அவருக்கு. சிவ நிந்தனை நல்லா கவனிங்க, சிவ நிந்தனை எவர் ஒருவர் செய்கிறாரோ ரெண்டில் ஒன்று பார்த்துடுவார். சிவ நிந்தனன்னு அர்த்தம், என்னையா சிவன் என்னையா செய்வார், சாமி கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு அப்படின்னு இவர்கிட்ட பேசினா துவம்சம் பண்ணிடுவார். கரூரில் பார்ப்போம் இல்லையா, எரிபத்த நாயனார்னு ஒருத்தர், எரிபத்த நாயனார்னு ஒருத்தர், ஒரு யானை சிவன் கோவிலுக்கு பூ கொண்டு போன ஒரு அன்பர் பூ எடுத்துன்னு போகிறார். ஒரு பூ குடலையில்
இந்த குடலையை பிடுங்கி போட்டு தன்னோட காலில் போட்டு மிதிக்கிறது. மதம் முந்திடுச்சு யானைக்கு, மதம் முந்திடுச்சு. இந்த யானையோட தும்பிக்கையை கோடரியால் வெட்டினார் எரிபத்த நாயனார்னு ஒருத்தர், நம்ம பார்த்துருக்கோம் இதே நிகழ்ச்சியில். அதுபோல தான் இவரும், யார் சிறுத்துணை நேர கோபம் வந்துடும் அவருக்கு. ரெண்டில் ஒன்று பார்த்துருவார், சிவநந்தனைங்கிறதே கூடாது. யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஏற்பட்ட அன்பர்கள்லாம் வாழ்ந்த பூமி இது. சிவசிந்தனையோட சிவனோட நினைப்போட வேறு எதுவுமே கிடையாதுன்னு அந்த நாமத்தை சொல்லி ஆலயமே பழியாக கிடந்தவர்கள் இவர்கள். இதன் தொடர்ச்சி நாளை நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.